வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் தீவிரமாக உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. 15 இடங்களில் மிக கனமழையும் 21 இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை பெரம்பூர் கலெக்டர் அலுவலகம் மற்றும் ஆவடியில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தற்பொழுது தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நவம்பர் 6 தேதி வரை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பல இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்து ஒரு 24 மணி நேரத்திற்கு செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். நவம்பர் 4-5 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு மிதமான மழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் தீவிரமாக உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. 15 இடங்களில் மிக கனமழையும் 21 இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை பெரம்பூர் கலெக்டர் அலுவலகம் மற்றும் ஆவடியில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தற்பொழுது தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நவம்பர் 6 தேதி வரை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பல இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்து ஒரு 24 மணி நேரத்திற்கு செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். நவம்பர் 4-5 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு மிதமான மழை பெய்யக்கூடும்.